For example, 10.13 பார்க்குறோம், 12th மேக்ஸ் பார்த்துருக்கோம். சப்ஸ்டியூஷன் மெத்தடு, இப்போ இதில் வந்து y டேஷ் y டேஷ் நம்ம எப்படி எழுதுறோம், டிஒய் பை டிஎக்ஸ். y டேஷ் அப்படின்னா வி கேன் ரைட் திஸ் அஸ் டிஒய் பை டிஎக்ஸு. இப்போ சோஃபார் பார்த்த மெத்தடு வேறு, இந்த மெத்தடு வேறு. இதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே எஃப் ஆஃப் சம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் டு, இந்த மெத்தட் இருக்கும். வேறு ஏ நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பி நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா இது ஜீரோன்னு ஆயிடுச்சுன்னா இட் இஸ் மீனிங்லெஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ப்ராக்கெட்டில் ஜஸ்ட்டு வெறும் எக்ஸ் இப்படி இல்லாமல் கூட வந்து வேறு வேரியபிளும் கலந்து வருது. அப்போ நம்ம இதை எப்படி பண்ணணும்னா, இதை வந்து சம் இஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஆக்சுவலாக இதுதான் கொஸ்டின் நமக்கு, சைன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, புட் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு சம் இஜெட், இல்லாட்டி இஜெட் ஈக்குவல் டு இஜெட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், டி இஜெட் பை டிஎக்ஸ், கீழே எக்ஸ் தான் வரும், ஈக்குவல் டு எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று. ஒய் வந்தாவே நம்ம என்ன எழுதுவோம், டிஒய் பை டிஎஸ் ஒன்று, ஒன்னோட டிஃப்ரென்ஷியேஷன் என்ன ஆயிரும், ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வா, அப்போ டிஒய் பை டிஎக்ஸ் இதை அந்த சைடு கொண்டு போ, ஒன் மைனஸ் டிஜெட் பை டிஎக்ஸ். இப்போ இந்த டிஒய் பை டிஎக்ஸை எடுத்து நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ டிஒய் பை டிஎக்ஸுக்கு பதில் என்ன எழுதலாம், இங்கே ஒன் மைனஸ் ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் பதில் ஒன் மைனஸ் டிஜெட் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே என்ன எழுதணும், சைன் ஸ்கொயர் இஜெட். இதை தான் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், இஜெட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத இஜெட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். இப்போ இங்கே இந்த மைனஸ் இந்த சைடு கொண்டு வா, ஸோ ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் இஜெட் ஈக்குவல் டு டிஜெட் பை டிஎக்ஸ். வாட் இஸ் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் இஜெட், காஸ் ஸ்கொயர் இஜெட் இல்லையா. ஸோ இந்த இடத்துல காஸ் ஸ்கொயர் இஜெட் ஈக்குவல் டு டிஜெட் பை டிஎக்ஸ். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டிஎக்ஸை மேலே கொண்டு போ, இந்த காஸ் ஸ்கொயர் டிஜெட்டை கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ டிஎக்ஸ் இங்கே வந்துடும், இல்லாட்டி கீழே ஒன்றுன்னு எழுதிட்டு ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன பண்ணும், டிஜெட் ஈக்குவல் டு டி, இது காஸ் ஸ்கொயர் எங்கே வரும், கீழே வரும் இல்லையா, இந்த டிஎக்ஸ் வந்து மேலே கொண்டு போ. ஸோ டிஎக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸா, ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், டிஜெட் பை டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸ் மேலே போயிடும். எஸ் கரெக்டு தானே, இங்கே ஒன்று டிஜெட் இன்டெக்ரேட் பண்ணுறப்போ கீழே வரணுமே, காஸ் ஸ்கொயர் எக்ஸ் கீழே வந்தால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு, இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டேன் எக்ஸ் அப்படின்னு வரணும். எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், திஸ் இஸ் கரெக்ட் ஒன்லி. இந்த இது இஜெட் வேரியபிள் தானே, இஜெட் வேரியபிள் எங்கே வரும், இங்கே கீழே எல்லாம் வரும். இந்த டிஎக்ஸ் வந்து இங்கே மேலே எடுத்துட்டுருக்குறேன், தென் இது வந்து கீழே வரும். அதனால தான் எப்போவுமே இப்படி எழுதிக்கணும், இல்லாட்டி கன்ஃபியூஸ் ஆகுது. ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் இஜெட் இப்படி எழுதியிருந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இங்கே இஜெட் இருக்கிறனால இந்த இஜெட் எங்கே கொண்டு வருவா, கீழே கொண்டு வருவா. ஸோ டிஜெட் பை காஸ் ஸ்கொயர் இஜெட் ஈக்குவல் டு இந்த டிஎக்ஸ் எங்கே போயிடும், மேலே கொண்டு போயிடும். ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர்டெக்ஸை மேலே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், டிஇஜெட் காஸ் ஸ்கொயர்டெக்ஸ் மேலே கொண்டு போனால் என்ன ஆயிரும், சீக்கன் ஸ்கொயர் இஜெட் டிஇஜெட் ஈக்குவல் டு டிஎக்ஸு. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இன்டெக்ரல் போத் சைடு, இன்டெக்ரேட்டிங் போத் சைடு, இங்கேயும் இன்டெக்ரல் போட்டுக்கிறோம் இங்கேயும் ட்ர. இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர்டெக்ஸ் வந்து டேனெக்ஸு, டேனெக்ஸும் இதுவும் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இல்லையா, டி டி பை டிஎக்ஸ் ஆஃப் டேனெக்ஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் எக்ஸு. இதுவே நம்ம இன்டெக்ரல் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டேனெக்ஸ், பிகாஸ் ரெண்டுமே ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம், இதுக்கு வந்து யூ ஆர் ரைட்டிங் டேன் இல்லையா, ஸோ டேன் இஜெட் ஈக்குவல் டு இங்கே வந்து உள்ளே என்ன இருக்குன்னு ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இப்போ ஒன்னுடைய இன்டக்ரேஷன் வந்து எக்ஸு தென் ப்ளஸ் சி. ஸோ டேன் இஜெட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், இஜெட் நம்ம என்னென்னு வச்சுட்டோம், எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ்
1 equal to x plus c. இந்த c ஏதாவது கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருந்தா பர்டிகுலர் சொல்யூஷன் கிடைக்கும். இது வந்து ஜென்ரல் சொல்யூஷன், திஸ் இஸ் ஜென்ரல் சொல்யூஷன். எப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் வரும் அப்படின்னா, தட் இஸ் பர்டிகுலர் சொல்யூஷன், குறிப்பிட்ட தீர்வு எப்போ கிடைக்கும்னா, சி வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ இந்த மாதிரி கொடுத்து அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தால் வி கேன் ஃபைண்ட் சி வேல்யூ. பட் இந்த சமயம் நமக்கு வி ஆர் கெட்டிங் ஒன்லி ஜென்ரல் சொல்யூஷன். வி சி த நெக்ஸ்ட் ஒன் இன் த நெக்ஸ்ட்.